வணக்கம். வாஸ்து என்கிற மனையடி சாஸ்திரம் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேணாம். என்னங்கிறதுனா, ஒரு வீடு வந்து நீங்க இப்ப ஆரம்பிக்கிறீங்க புதுசா, அதுல வந்து நட உட பாவனைங்கிற மாதிரி இடம் தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எல்லாமே கணக்குல வரணும். சில தவறுகள் வச்சு நாம அந்த வீட்டை கட்டுற போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் முன்ன பின்ன ஆயிருது. இதை வந்து 12 வருஷமாக நான் போய் பாக்குற வீடுகள் கண்ணோட்டத்துல கண்டதுனால உங்களுக்கு சொல்ல வர்றேன். இப்ப உங்களுக்கு இதை வந்து எளிமையா சொல்றது என்னன்னா, ஒரு வீடு எந்த மாதிரி இருக்கணும், எந்த இடத்துல தேர்வு செய்யணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஒரு வீட்டுல 4 பாகமா பிரிக்கிற போது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்கிற திசைகள்ல எந்த திசையில வேணாலும் நடைபெறலாம். அந்த குற்றம் கிடையாது. ஒரே கிழக்கு வடக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வரணுங்கிற கட்டாயம் எதுவுமே இல்லை. ஆனா அந்த இடங்கள் தேர்வாகிற இடத்துலயும் தெருக்குத்து, தெரு பார்வை இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. அதுல வந்து நீங்க கிடைக்கிற இடத்துல ஏதாவது தவறுகள் இருந்தா அதனுடைய பாதிப்பு வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்துடும். அதனால குற்றம் இல்லாம முதல்ல இடத்தை வந்து நாம தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்வு செய்கிற போது தெருக்குத்து இல்லாம பார்த்து எடுக்கணும். தெருக்குத்து இருந்தா இடங்களை கொஞ்சம் தள்ளி உள்ள இருந்து தெருக்குத்துகளை தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாம எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு வீடு அமைக்கக்கூடாது. ஒருத்தருடைய சாதக நிலையை கணிச்சு வைக்க கூடாது. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர்ல ஒவ்வொருத்தர் சாதகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ யாரோட சாதகத்தை வச்சு அந்த வீட்டை நிர்மாணம் பண்றது? ஒரு வீடுங்கிறது காலகாலத்துக்கு நிலச்சி வரணும்னா பூமியோட இயல்பை வச்சு அமைக்கணும். அப்போ திசையாட்டிங்கிற சமூகம் அப்படிங்கிற திசையாட்டியோட நிலையை வச்சு அந்த நிலையில எந்த வீடு எந்த திசைக்கு வந்தா உத்தமம் அப்படிங்கறத அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுலயே ஆரம்பிக்கணும். அப்படி செய்யறதுக்கு ஒரு சிறந்த வாஸ்து நிபுணரை நீங்க தேர்வு பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு இந்த மாதிரி இருக்கிற போது இந்த வடக்குங்கிற திசை வந்து உச்சமான திசையா வச்சாலும் ஒரு வீட்டுல வடக்கு பாகங்கள்ல இந்த இடங்கள்ல நடை இருக்கிற வீடுகள் வந்து சரியா இருக்கும். இதுவே மேற்கு பாகத்து நைருதி இருந்து மேற்கு பாகம், இந்த மேற்கு பாகத்துல நைருதி நடை வந்தாவோ அந்த வீட்டுல நல்லா காமிச்சு பாக்குற போது ஆண்களுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்களே உங்க ஊர்லயோ அல்ல அடுத்த ஊர்லயோ எந்த வீட்டுலயாவது இது மாதிரி மேற்கால நைருதியில நடை இருக்கிற வீட்டை கவனிச்சீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அல்லது மூளை சிறுகத்து போன மாதிரியோ வேறு மாதிரியோ அவங்களுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த சாஸ்திரத்தை நம்பவே வேண்டாம். அதே போல தெற்கு பாகம், இந்த நைருதியில தெற்கு நடை இருக்கின்ற போது அந்த வீட்டுல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கண் கூட நானே நிறைய பார்த்திருக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிற போது நீங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணி சரியில்லை அப்படிங்கிற போது இந்த சாஸ்திரத்தை நீங்க நம்பவே வேண்டாம். அதுல வந்து எதையுமே நீங்க ஆராய்ச்சி இல்லாத கண்ணோட்டத்துல யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்ப வேண்டாம். அப்படி நம்புற போது இந்த சாஸ்திரங்கிறது வாஸ்து என்கிற மனையடி சாஸ்திரங்கிறது ஒரு நல்ல தரமான எளிமையான அமைப்பு. இதுல நிறைய பேரு மந்திரம், தந்திரம் இதையெல்லாம் புகுத்தி பணம் பண்ற வேலையை மட்டும் செய்யறாங்க. அப்படி செய்யறவங்க சொல்றதை வச்சு நீங்க ரொம்ப குழம்பவே கூடாது. நாங்க சொல்ல வர்ற வாஸ்துங்கிறது பூமியோட பஞ்சபூதங்கள் அடிப்படையில வர்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய இல்லத்துல நமக்கே தெரியாம நம்மளோட உறவாடி வசிக்குது. அதனுடைய அதன் இடங்கள்ல வந்து நாம மாறுதல் பண்ற போது அதனுடைய தாக்கத்துக்கு ஆளாகிறோம். உதாரணமா அக்னி மூலையில தான் சமையல் பண்றோம். ஏன் ஈசான்யத்திலயோ வாயு நைருதியிலயோ யாராவது சமைக்கிறத பார்த்திருக்கிறீங்களா? அப்படி சமைக்கிறது இல்லையே. அவங்க சொல்றாங்க எந்த பக்கம் சமைச்சா என்ன அப்படின்னு. ஆனா அக்னி பகவான் இருக்கிற இடத்துலதான் அக்னி இருக்கணும். அங்க சமையல் பண்ணாதான் அந்த வீடு சிறப்பா இருக்கும்.
ஆனா எல்லா விட்டுட்டு தர்க்கம் பண்றாங்களே வாஸ்து பொய், அதெல்லாம் ஏமாத்து வேலை, பித்தல் ஆட்டம், இப்படி எல்லாம் சொல்ற போறே. அவங்க முதல்ல அவங்க வீட்டுல ஈசாநிதியில ஒரு வருஷம் சமைக்கட்டும், சமைப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொல்ற போது தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற அகந்தையிட சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்க காதல போட்டுக்கவே கூடாது. ஒரு நல்ல தரமான வாஸ்து ஆலோசகரை பார்த்து வீட்டை தேர்வு பண்ணணும். அப்படி தேர்வு பண்ற போது முதல்ல இடம் எப்படி அமையணும், அந்த இடத்துல எந்த மாதிரி வீட்டை கட்டணும், இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து நான் சொல்ற கண்ணோட்டத்தின்படி முதல்ல இந்த வாஸ்து முறை சரியா, அது வந்து சரியான முறையில நடக்குதா அப்படிங்கறத நீங்க முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. எதற்காக இந்த வாஸ்து அப்படிங்கிறது? ஒரு குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கின்ற போது அந்த வீடு தரமா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஆண்களுக்கு விபத்து அல்லது பாதிப்பு அல்ல அகால மரணங்கள் அப்படி நேராக மேற்கு பக்கம் நைருதியில நடை இருக்கும். அந்த நடை வந்து மேற்கால அந்த நைருதி பாகத்துல இருக்கிற போது அந்த பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பா வருது. என்ன கொஞ்சம் முஞ்சம் முன்ன முன்ன வரலாம், ஆனா அது அந்த தலைமுறையை கண்டிப்பா பாதிக்குது. இத ஒரு திசையாட்டுங்கிற ஜமுகாவுக்கு வச்சிருக்கிற போது சரியான நேர்கோடு வடக்கு. அப்படி செஞ்ச வீட்டுல தவறான நடையில் இருந்தா கொஞ்சம் லேட்டா பலன் கிடைக்குது. ஆனா தவறுதலா வீடு திசையாட்டுக்கு மாத்தி அப்படியே திருப்பியோ வேற எதுக்கு அக்னி பார்த்தோ இருக்கும்போது அந்த பலன் உடனடியா கிடைக்குது. இவையெல்லாம் சின்ன வயசுல நானே இந்த சாஸ்திரங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தவன்தா. ஆனா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிற போது ஒரு மேஸ்திரிங்கிறவரு சொன்னாரு, ஏன் புதுசா தானே செய்யறோம், பார்த்து செய்யறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு. நானு திருப்பதி ரெட்டியாரோட வாஸ்துவை வாங்கி படிச்சு பார்த்தேன். அப்போ அவர் சொல்ற கண்ணோட்டத்தின்படி நிறைய வீடுகளை கவனிக்கிற போது அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி 90% அப்படியே நடக்குது. இதுல வந்து உங்களை ஏமாத்துறதுக்கோ பணம் பாக்குறதுக்கோ எங்க குறிக்கோள் இல்ல, அதுல எங்களுக்கு என்ன லாபம்? அதனால நீங்க நல்லா சிந்திங்க. யாரோ என்னமோ சொல்றாங்க அதை விடுங்க. முதல்ல உங்க வீடு தரமா இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற நீங்க நலமா இருக்கலாம். அந்த நலம் முக்கியமா உடைய பணம் முக்கியமே இல்லை. நம்ம குழந்தைங்க நல்லா வந்து நல்லா படித்து கல்வி கற்று அவங்க உயர்ந்த நிலைக்கு வரணும்னா நாம வச்சுக்கிற இடம் ஒரு கோயிலுக்கு சமமா தவறு இல்லாம இருக்கணும். அப்படி இருக்கிறத நீங்க முதல்ல உறுதிப்படுத்தணும். தவறு தவறா நட வச்சு கட்டி அப்புறம் சிக்கல்ல மாண்டிக்க கூடாது. இப்போ இந்த கிழக்கு அக்னி பாகத்துல நடையில் இருக்கின்ற போது அங்கேயும் தவறு வரும். அதே மாதிரி கிழக்கு பாக அக்னி பாகத்துல நடை இருக்கிற வீட்டுல வந்து ஆண்களை பாதிக்கும். இது தெற்கு பாக நடை இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற பெண்களை பாதிக்கும். அதுபோல ஈசான்யங்கிற இந்த பாகத்துல வடக்காலும் கிழக்காலும் நடை இருந்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்க பெரும்பாலும் நலமா இருப்பாங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி இருக்கிற போது அது தரம் தரமான மனன்னு அர்த்தம். அப்படி அந்த நடை இருக்கிற வீட்டுல தவறுகளே நேராதான்னு கேட்காதீங்க. அப்படி கேட்டாலும் உள்ளுக்குள்ளேயோ சுற்றுப்புறத்திலேயோ பாதிப்பு நிறைய இருக்கும். ஒரு வீடுங்கிறது முழுமையா ஆராயணும். அப்படி ஆராயாம எடுத்தோம் கவிக்கிறத எடுத்தோம் கவித்தோங்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு விஷயத்தை வச்சு முடிவு கட்டக்கூடாது. அப்படி இல்லையா? ஒரு சமுகவுக்கு வீட்டை வச்சாலும் நடையில் தவறா இருந்தா குற்றம். ஆனா அந்த சமுகவுக்கு வச்சு சரியா கட்டுற போது எல்லா நடையும் தரமா வச்சு சுற்றுச்சுவருங்கிற காம்பவுண்ட் அமைச்சு தெரு குத்து தெரு பார்வைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் சரியான முறையில வச்சு ஒரு வீடு வேலை செஞ்சா அவங்க முதல்ல நல்லா ஆரோக்கியமாகவும் தெளிவான சிந்தனையோடும் இருக்கிறாங்க. இப்படி சில பேர்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல போய்தான் அவங்க அவங்க குடும்ப நிலை மாற்றங்கள் நல்லபடியா இருந்ததுனால என்ன கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சாங்க. அப்புறம்தான் இந்த தொழில நான் இறங்கினேன். அது வரைக்கும் இந்த தொழிலை கத்துக்கணுங்கிறதோ ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கிறதோ என்னுடைய எண்ணமாகவே இல்லை. அப்படி இருக்கிற போது நீங்க வந்து இப்ப தை பிறந்திருக்குது, ஒரு நல்ல வழி பிறக்கும்,
அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு புதிய வீட்டை ஆராய்ச்சி பண்ணி கட்டுறீங்கன்னா, அப்போ முதல்ல பல லட்சம் செலவு பண்ணி ஒரு வீடு அமைக்கிறீங்க, அப்போ சில ஆயிரங்களை செலவு பண்ணி ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்த ஆலோசனை கேட்கறதுல என்ன தவறு? அதே தான் நான் சொல்ல வர்றோம். ஆக நீங்க வந்து ரொம்ப வந்து இதுக்காக செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு நல்ல ஆலோசகர் அவர் வந்து மந்திரம் தந்திரம் பூத்தா இந்த மாரி சொல்லி ஏமாத்தினா அவரு பேச்ச கேட்காதீங்க. அதே மாதிரி ஆய அளவு, குழிக்கணக்கு, மனையடிகள், இந்த மாரி நிறைய விஷயங்கள் ஒரு வாஸ்துல இருக்குது. ஒரே மாதிரியான வாஸ்து முறை கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொன்னு விளக்குவாங்க. அது எது நல்லா இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒரு நல்ல வீடு பாக்கணும். அந்த நல்ல வீட்டை யார் வாஸ்து பாஸ்துன்னு கேட்கணும். அந்த வீடு வாஸ்து பார்த்தவங்கள யார் யார் நலமா இருக்கிறாங்க, எந்த வீடு தவறு இல்லாம சிறப்பா போகுது, அப்படி இருக்கிற போது அந்த வீட்டுக்கு யார் வாஸ்து பாஸ்துங்கிறத வச்சீங்கன்னா ஒரு நல்ல வாஸ்துக்காரரை நீங்க முடிவெட்ட முடியும். அப்படி இல்லாம மேத்திரியே எனக்கே தெரியும், இந்தந்த இடங்கள்ல நட வச்சா போதும் அப்படின்பாரு. அப்படி அவர் சொல்ற மேல உத்தேசமா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் நிறைய வச்சு வீட்டை கட்டக்கூடாது. அப்படி கட்டினா அதுல என்ன இருக்குது? நடை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா மட்டும் பத்தாது. இப்ப நம்ம உடம்புங்கிறது இருக்க வேண்டிய நிலையில இருந்தாலும் உள்ள ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் இருந்தாதா நோய் எதிர்ப்பு இல்லாம நல்லா இருக்கலாம். அப்படி இல்லாம சும்மா ஆள் ஆக்கணும் பார்க்கவா இருந்த போதுங்களா? அந்த மாதிரிதான் எல்லாத்துலயும் எல்லா காரணம் இல்லாத சாஸ்திர சம்பிரதாயங்கள் வல்ல. நீங்க வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி 10 வீடுங்களையோ 50 வீடுங்களையோ பொறுமையா பாருங்க. இந்த மாதிரி நைவேத்தி நட வந்த இடங்கள்ல பாதிப்பு கண்டிப்பா இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க நலமோட ஆரோக்கியமா ஆயுள் நீடிச்சு நல்லா இருந்தாங்கன்னா இந்த சாஸ்திரத்தை நீங்க பார்க்கவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். அதே மாதிரிதான் இந்த ஈசானிய பாகம், ஈசானிய பாகங்கிற இந்த கிழக்கு பக்கத்திலையும் வடக்கு பக்கத்திலையும் நடை இருக்கிற வீடும் ஒரு ரோடு நேராக வந்து இந்த முனையை பார்க்க வேண்டும். அதுக்கு வந்து தெரு பார்வைன்னு சொல்லுவோம். அப்படி அந்த தெரு பார்வை பார்க்கிற இடத்துல வீடு அமைஞ்சிருக்கிற போது அந்த வீட்டுல கண்டிப்பா அரசாங்க வேலையிலையோ அல்லது நல்ல திறமையான வேலையிலையோ அவங்க இருப்பாங்க. அந்த வீட்டு ஆண்கள் நல்ல செல்வாக்கும் அதிகாரம் இந்த மாதிரி இருப்பாங்க. என்ன காரணம்னா இந்த இடம் அவ்வளவு சிறப்பான இடம், அந்த இடத்துல நடை வரணும். அதே மாதிரி தெருப்பார்வையும் வரணும். அந்த மாதிரி இடம் கிடைச்சா கோடிய கொட்டி வேணாலும் அந்த இடத்த வாங்கலாம். அதே மாதிரி இந்த நைவேதி மூலைங்கிற தென்மேற்கு மூளை, இந்த தென்மேற்கு மூளையில தெருக்குத்து அல்லது தெருப்பார்வைங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம், தெருக்குத்து தான் இது. இந்த இடத்துல ரோடு வந்து சரியா வராம இந்த மூளைய பாக்குற போது அந்த இடத்தை சும்மா கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. எந்த காரணத்துக்காக வேற வழி இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல வீட்டை கட்டக்கூடாது. அப்படி அமைச்சீங்கன்னா பிற்பாடு பலன் ரொம்ப மோசமா இருக்கும். சுவர் இருந்தா தான் சித்திரம். அதே மாரி நாம வாழ்ந்தா தானே வாழ்க்கை. சும்மா இருக்கிற இடத்துல எப்படி வேணாலும் அப்படி இப்படின்னு வீட்டை கட்டாதீங்க. மேஸ்திரி நான் 1000 வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்குங்க அப்படிம்பாங்க. ஆனா அவருக்கு அப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிக்கணும். நீங்க வந்து செய்யற செலவுல சில செலவுகள் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா போதும், அவர் நல்ல வாஸ்து முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி அடி அளவுகள் எப்படி வந்தாலும் குற்றம் ஆகாது. ஆனா நாங்க அந்த அப்படி கட்ட சொல்ல மாட்டோம், உங்க விருப்பப்படி அடி அளவுகள் வச்சுக்கலாம். ஆனாலும் பழைய காலத்து வீடுகள்ல நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் ஒரு பெட்ரூம் 14 அடியில இருக்கு. 14 அடிங்கிறது மனையடி சாஸ்திரத்துல இல்லவே இல்லை. ஆனா நிறைய வீடுகள் அந்த மாதிரி இருக்கு. அந்த வீடு நல்லா தரமோட, அந்த வீட்டுல நல்லா வம்சாவளியில நல்லா வாரங்க. காரணம் மத்த அமைப்புகள் சரியா இருக்கு. அதே மாதிரி மேடு பள்ளங்கள், குழிக்கிணறு எல்லாம் இருக்க வேண்டிய இடங்கள் பத்தி ஒவ்வொன்னா ஒவ்வொரு தடவையும் தெளிவா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றோம். நீங்க முதல்ல இந்த வாஸ்துவை ஏன் பார்க்கணும், சொல்றது எல்லாம் சரியா அப்படிங்கறத மட்டும் நீங்க ஆராயுங்க. கண்டிப்பா பல வீடுகளா கண்ணோட்டத்துல பாருங்க. நான் சொல்ற மாரி அந்த தவறுகள் இருக்குதா இல்லையா? இந்த நைருதி மூளை, இந்த நைருதி மூளையில நடை இருக்கிற வீடுகள்ல ஒரு 10 வீட்டையாவது பாருங்க. மேற்கு பக்கம் ஆண்களுக்கு, தெற்கு பாகம் பெண்களுக்கு. அப்படி பலனும் பாதிப்பும் இல்லைன்னா இந்த நீங்க வாஸ்து சாஸ்திரத்தை நம்பவே வேண்டாம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.